ஹாய் கைஸ், நம்ம எல்லாருமே எவ்வளோ படத்தை பார்த்துருப்போம். ஆனால் அந்த படம் எல்லாமே நம்ம டிசிஷனுக்கு ஏற்ற மாதிரி போனால் எப்படி இருக்கும்? ஸோ அதாங்க இந்த படத்தோட கதையே. இதை ஒரு படம்னு சொல்லாமல் இது ஒரு கேம்னே சொல்லலாம். ஒரு கேம்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், அதுக்குன்னு ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்கும். அந்த கேமை முடிக்க முடிக்க நம்ம திருப்பி திருப்பி அனுப்பிட்டே தான் இருப்போம். எப்போ நம்ம கரெக்டான எண்டிங்கை சூஸ் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த கேமே முடியும். அதே மாதிரி இந்த படத்துக்கு ஒரே ஒரு எண்டிங் தான் இருக்குது. ஆனால் இந்த படத்தில் ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டு நம்ம நிறைய எண்டிங் கொண்டு போவாங்க. இதில் நம்ம உண்மையான எண்டிங் கண்டுபிடிச்சாதான் இந்த ஒரு படம் முடியும். உங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லணும்னா ஒரு பிகில் படத்தை எடுத்துக்குவோம். அந்த பிகில் படத்தில் ஒரே ஒரு எண்டிங் தான், அதாவது அந்த உமன்ஸ் டீம் ஜெயிக்கணும். இதே நம்ம அந்த படத்தை ஒரு கேள்வி கேட்டால் எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு விஜய் சார் அவரோட வேலையை ரீசன் பண்ணுவார். அந்த இடத்துல உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, விஜய் சார் இந்த வேலையை கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்குமா இல்லை இந்த வேலையை ரிசைன் பண்ணால் நல்லாயிருக்குமான்னு. அதுக்கு நீங்கள் வேலையை ரிசைன் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பார்க்காத ஒரு பிகில் படம் ஓடிட்டுருக்கோம். இதே நீங்கள் விஜய் சார் இந்த வேலையை கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பார்த்த பிகில் படம் ஓடும். இதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டாலே இந்த படம் ரெண்டாக பிரியுது. இதே மாதிரி இந்த படத்தில் அடிக்கடி நிறைய கேள்விகள் கேட்பாங்க. இதனால் இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எண்டிங் இருக்குது, ஆனால் நீங்கள் ஒரே ஒரு எண்டிங் தான் கண்டுபிடிக்கணும். சொல்லப்போனால் இந்த ஒரு மூவி டைம் லூப் மாதிரி தான். ஆனால் டைம் லூப்புக்கு இந்த ஒரு கான்செப்டுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, டைம் லூப்பில் இருக்கிறவங்களுக்கு நம்ம டைம் லூப்பில் இருக்கோம்னு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த படத்தில் இருக்கிற கேரக்டருக்கு ஒவ்வொரு நாளுமே டே ரீசெட் ஆகி தான் இருக்கும், அதுவும் புதுசு புதுசாக இருக்கும். ஸோ இந்த ஒரு இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டோரி சொல்ல சொல்ல உங்களுக்கு இன்னும் தெளிவாகவே புரியும். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கிற விஷுவல் யூ சேனல் ஏம் வேற லைக்ஸ். படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கரெக்டான எண்டிங்கை பற்றி சொல்லிடுறேன். ஸ்டெஃபன்கிற ஒரு கேம் கிரியேட்டர், அவன் உருவாக்குற கேமுக்கு நம்ம 5 ஸ்டார் வாங்கி தரணும். இதுதான் இந்த படத்தோட ஒரே ஒரு எண்டிங். இது தவிர வேறு ஏதாவது எண்டிங் வந்துச்சுன்னா நீங்கள் விளாண்ட கேம் தப்பு, அதனால் நீங்கள் இந்த கேமை மறுபடியும் விளாடணும். இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வாங்க கதை ஸ்டார்ட் பண்ணுவோம். July 9, 1984 8:30 ஒரு பையன் எந்திரிக்கிறான். நம்ம கூட சேர்ந்தவனாக இருப்போம் போல். இவனோட பேர் தான் ஸ்டெஃபன். ஸ்டெஃபன் யார்னா ஒரு கேமிங் கிரியேட்டர். கேம்னா நாம் இப்போ விளாட்ற மாதிரி பப்ஜி கேம்லாம் கிடையாது. 1984 எந்த மாதிரி கேம் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு கேம் உருவாக்குற ஒரு கேமிங் கிரியேட்டர் தான் ஸ்டெஃபன். ஸ்டெஃபனுக்கு பீட்டர்னு ஒரு அப்பா இருக்காரு. அன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது அவங்க அப்பா கிட்ட சில விஷயங்களை சொல்கிறான். ஸ்டெஃபன் கிட்ட பேண்டர்ஸ்நாட்ச் ஒரு புக் இருக்கு, அதுக்கு இன்னொரு பேர் சூஸ் யுவர் ஓன் அட்வென்ச்சர். இந்த புக் எப்படி இருக்கும்னா, நான் முதல்ல சொன்ன அந்த ஒரு கான்செப்ட் மாதிரி தான். இந்த புக்கில் ஏகப்பட்ட கதை இருக்கும். ஒவ்வொரு கதையும் போயிட்டு இருக்கும்போது அந்த கதையில் ஒரு கேள்வி கேட்பாங்க. இந்த இதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா பேஜ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை நீங்கள் வேற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த புக்கோட இந்த பேஜுக்கு போங்க, அங்கே ஸ்டோரி கண்டினியூ ஆகும் சொல்லி எழுதியிருப்பாங்க. இதே மாதிரி தான் அந்த ஒரு புக் இருக்குது. இந்த ஒரு புக்கை பார்த்து ஸ்டெஃபன் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிறான். இதே மாதிரி நம்ம ஒரு கேம் உருவாக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவன் திங்க் பண்ணுறான். அதனால் இவனுக்கு டக்கர் சாஃப்ட்னு ஒரு மிகப்பெரிய கேமிங் சாஃப்ட்வேர்லேருந்து ஒரு ஆப்ஷன் வருது. அந்த ஊர்லேயே ஃபேமஸான ஒரு கேமிங் கிரியேட்டர் இருக்கார், அவரோட பேர் கோலின் ரிக்மேன். அவருமே அந்த ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. இப்போ அந்த ஒரு கம்பெனிலேருந்து இவனுக்கு வேலை வந்திருக்கறனால இவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். அது மட்டும் இல்லாமல் அப்பா கிட்டேயுமே அந்த விஷயத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஸ்டெஃபன் ஒரு பஸ்ஸை பிடிச்சி டக்கர் சாஃப்ட்டு போகிறான். அந்த டக்கர் சாஃப்டில் மோகன் தாக்குன்னு ஒரு நபர் இருக்கார். இவர் அந்த கம்பெனியில் இருக்கிற சூப்பர்வைசர் எல்லாமே. மோகன் தாக்கூர் ஸ்டெஃபன் கிட்ட இந்த கம்பெனியை பற்றி நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கோலின் ரிக்மேனுங்கிற அந்த ஒரு நபர்கிட்டையும் கூட்டி காட்டுறாரு. கோலின் இப்போ ஒரு கேமை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு, அந்த ஒரு கேமை ரன் பண்ணி காமிக்கிறாரு. ஆனால் அந்த ஒரு கேமில் பஃபர் எரர் வருது, அதனால் அந்த ஒரு கேமை ரன் பண்ண முடியல. இப்போ ஸ்டெஃபன் மோகன் கிட்ட நான் என் கேமை ரன் பண்ணி காமிக்கிறேன்னு காமிக்கிறான். ஆனால் அந்த ஒரு கேம் ரன் ஆகாமல் எரர் காமிக்குது. ஆனால் ஸ்டெஃபனுடைய அந்த ஒரு கான்செப்ட் மோகனுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அதனால் அவனுக்கு ஒரு 5 மந்த் டைம் தரேன், நீ அதுக்குள்ளே அந்த கேமை ரெடி பண்ணி தான் மோகன் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் அவனுக்கு ஒரு டீமும் தரேன், அதை வச்சு நீ இந்த கேமை முடினு சொல்கிறாரு. இப்போ இந்த இடத்துல நமக்கு மொதல் க்வெஸ்சனை கேட்குறாங்க, இந்த ஒரு ஆஃபரை அவன் அக்செப்ட் பண்ணலாமா இல்லை ரிஃப்யூஸ் பண்ணலாமான்னு. இப்போ இந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறது மூலிமா இந்த கதை ரெண்டாக பிரியும். இப்போ நம்ம அந்த ஆப்ஷனை அக்செப்ட் பண்ணுற எடுத்துக்குவோம். இப்போ ஸ்டெஃபன் மோகன் கிட்ட நான் டீமாகவே ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அதனால் மோகன் இவனுக்கு ஒரு டீம் தராரு. அப்போ அங்கே இருக்கிற கோலின் நீ தப்பான பாதையை சூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துட்டு போகிறாரு. இப்படியே 5 மாதங்கள் கடந்து போகுது, ஸ்டெஃபன் ஒரு கேமை கிரியேட் பண்ணுறாரு. அந்த ஒரு கேமை ரிவ்யூ பண்ணுறவங்க இந்த கேம் ரொம்ப ஓகேயாக இருக்குது, இதுக்கு நாங்கள் 0 ஸ்டார் தரேன்னு சொல்லிக்கிட்டு ரிவ்யூ கொடுக்குறாங்க. இந்த ஒரு ரிவ்யூ கிட்ட ஸ்டெஃபனால் தாங்க முடியல, நான் வேற ஒரு டிசிஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த எடுத்துட்டு போகிறாரு. அப்போ நீங்கள் சூஸ் பண்ண அந்த ஒரு ஆப்ஷன் தப்பு. இப்போ நம்ம அந்த ஒரு ஆப்ஷனை ரெஃப்யூஸ் பண்ண என்ன ஆகும் சொல்லி பார்ப்போம். இப்போ மறுபடியும் அந்த ஒரு டே ரீசெட் ஆகுது. இப்போ மோகன் ஸ்டெஃபனுக்கு ஒரு சாய்ஸ் தராரு, நான் உனக்கு ஒரு டீம் தரேன், நீ அதை வச்சு ஒரு கேமை கிரியேட் பண்ணுன்னு சொல்கிறாரு. ஆனால் ஸ்டெஃபன் நான் தனியாக இந்த ஒரு கேமை ரெடி பண்ணுன்னு சொல்கிறாரு. அதனால் மோகனும் சரி பரவாயில்ல சொல்லிக்கிட்டு அவனுக்கு ஒரு ஆஃபர் தராரு. வீட்டுக்கு போன ஸ்டெஃபன் அவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி எனக்கு டெக்கர் சாஃப்ட்டில் ஒரு வேலை கிடச்சிருக்கு, எனக்கு ஒரு 5 மந்த் டைம் தந்திருக்காங்க, அதுக்குள்ள ஒரு கேமை கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு டிவியை பார்க்கும்போது கோலின் ரெடி பண்ண கேமை பற்றி ரிவ்யூ தராங்க. அந்த ஒரு கேம் செம்மையாக இருக்குது, இதுக்கு நாங்கள் 5 க்கு 5 தருவோம் சொல்லி சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போது ஸ்டெஃபனுக்கு நம்மளும் இந்த மாதிரி ஒரு கேமை உருவாக்கணும்னு தோணுது. இதுக்கப்புறம் ஸ்டெஃபனுக்கு டாக்டர் ஹாரேனிஸ்னு ஒரு தெரப்பிஸ்ட் இருக்காங்க. அந்த ஒரு தெரப்பிஸ்ட்
சிஸ்டரை அடிக்கடி மீட் பண்ணுவான், அதே மாதிரி மீட் பண்ண போகிறான். இப்போ தான் அவன் அவனோட ஃப்ளாஷ்பேக் பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். உண்மையாலுமே ஸ்டெஃபனுக்கு அவங்க அப்பாவை பிடிக்காது. அதுக்கு காரணம் என்னென்னா, சின்ன வயசில் நடந்த ஒரு சம்பவம் தான். சின்ன வயசில் ஸ்டெஃபன் கிட்டே ஒரு ரேபிட் ஆள் இருக்கும். அந்த ஒரு ரேபிட் ஆள் அவனுக்கு ரொம்பவும் பிடிக்கும், அதனால அவன் கூடையே வச்சுருப்பான். ஆனால் அந்த ஒரு விஷயம் அவங்க அப்பாவுக்கு பிடிக்காமல் அந்த ஒரு பூமியை ஒழிச்சு வச்சுருவாரு. அடுத்த நாள் காலையில் அவங்க அம்மா ஊருக்கு போகலான்னு இருப்பாங்க. அப்போ ஸ்டெஃபனை கூப்பிடுவாங்க. ஆனால் ஸ்டெஃபன் அந்த பொம்மை இல்லாமல் நான் வரமாட்டேன்னு சொல்லிடுவான். அதனால் அவங்க அம்மா ஸ்டெஃபனை விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. இப்போ ஸ்டெஃபனுடைய அம்மா ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகி ஸ்டெஃபனுடைய அம்மா இறந்து போயிடுறாங்க. இதனால் ஸ்டெஃபனுக்கு அவங்க அப்பா அம்மாவில் ஒரு கோபம். ஏன்னா அன்றைக்கு மட்டும் அந்த ரேபிட் ஆள் அவங்ககிட்ட கிடச்சிருந்துச்சுன்னா அவங்க அம்மாவோட சேர்ந்து அவனை இறந்து போயிருப்பான்னு சொல்லி அவனுக்கு தோணுது. இதனால் எங்கள் அப்பா வெறுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு ஸ்டெஃபன் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் டாக்டர், இது எல்லாமே விதி தான், எதாவது நடக்கிட்டு இருக்கோ அது கண்டிப்பாக நடக்கும், ஸோ அதனால் இதை பற்றி கவலைப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு ஸ்டெஃபன் அனுப்புகிறாரு. ஸ்டெஃபனுக்கு அந்த பேண்டர்ஸ்நாட்ச்ங்கிற புக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த புக்கோட ஆத்தர் பேர் ஜெரம் எஃப் டேவிஸ். இவர் எழுதின மற்ற புக்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இன்னொரு கேம் கிரியேட்டராக மாறலாம்னு அவனுக்கு தோணுது. அதனால் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போய் அவரை பார்த்து நிறைய புக்ஸை வாங்குறான். அந்த புக்கை எழுதின ஜெரம் எஃப் டேவிஸ்னா யாருன்னா, அவருமே ஒரு கேம் கிரியேட்டர் தான். அவர் கேமுக்காக நிறைய விஷயங்களை கிரியேட்டிவ் பண்ணி அவர் ஒய்ஃபை சாகடிச்சிட்டாரு. இதான் அவர் பின்னாடி இருக்கிற ஒரு பேக் ஸ்டோரி. இப்போ அவரை பற்றி தான் ஸ்டெஃபன் நிறைய விஷயங்களை படிச்சுட்டு இருக்கான். இப்படியே நாள்கள் போயிட்டு இருக்கு. ஸ்டெஃபன் ரொம்பவும் கஷ்டப்பட்டு அந்த கேம் உருவாக்கிட்டே இருக்கான். அப்படி ஒரு நாள் கேம் உருவாகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அவங்ககிட்ட டீ கொடுக்குறாரு. அந்த கேம் ரன் பண்ணி பார்க்குறான், பட் அந்த ஒரு கேம் ரன் ஆகலை. இப்போ நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ ஸ்டெஃபன் ரொம்பவுமே கோவமாக இருக்கான். அவன் பக்கத்தில் ஒரு டீ இருக்குது, அந்த டீ எடுத்து அவன் கம்ப்யூட்டரில் ஊற்றலாமா இல்லை அவங்க அப்பாவை திட்டலாமான்னு கேள்வி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒரு முடிவெடுக்கணும். இப்போ நம்ம ஸ்டெஃபன் அந்த டீ எடுத்து கம்ப்யூட்டரில் ஊற்றுறதா சூஸ் பண்ணுவோம். அப்படி சூஸ் பண்ணோம்னா ஸ்டெஃபன் அந்த காஃபி எடுத்து அதில் ஊற்றிடுவான். அப்படி ஊற்றிட்டானா அந்த ஒரு கம்ப்யூட்டர் ஷடன் ஆயிரும். அப்போ அந்த கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகாது. அப்படி இந்த கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகலைன்னா ஸ்டெஃபனால் கேம் உருவாக்க முடியாது. இதோட இந்த எண்டிங் முடியுது. இதே நம்ம அந்த ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணாமல் அடுத்த ஆப்ஷன் சூஸ் பண்ணால் நடக்கும்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்டெஃபன் அவங்க அப்பா கிட்ட கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் நான் சாரிப்பான்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறான். இப்போ அவங்க அப்பா வா நம்ம வெளியே போய் சாப்பிட்டுருவோன்னு கூப்பிட்டு போகிறாரு. அப்போ தான் தெரியுது அவங்க அப்பா சாப்பிட கூப்பிடல, தெரபிஸ்ட் கிட்ட தான் கூப்பிட்டுருப்பாரு. ஸ்டெஃபன் ரீசெண்ட் டைமில் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கான். அதான் நம்ம தெரபிஸ்ட் கிட்ட வருவோம் மெயினே அவர் கூப்பிட்டு வந்திருக்காரு. இப்போ இந்த இடத்துல நம்மக்கிட்ட ரெண்டு ஆப்ஷன் தராங்க. இப்போ ஸ்டெஃபன் கோழினை மீட் பண்ணுவார். அப்படி மீட் பண்ணார்னா கோழினே ஃபாலோ பண்ணிட்டு அவர் பின்னாடி போயிடுவார். அப்படி இல்லைனா கோழினை ஃபாலோ பண்ணாமல் அப்படியே தெரபிஸ்ட் கிட்ட போகணும். இப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனில் நம்ம இதை சூஸ் பண்ணணும். இப்போ நம்ம டாக்டர் கிட்ட போகிற அந்த ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ ஸ்டெஃபன் அவங்க தெரபிஸ்ட் கிட்ட, நான் என் கண்ட்ரோலே இல்லை, என்னை யாரோ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. உண்மையை சொல்லப்போனால் நம்ம தான் அவரை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம தான் நிறைய ஆப்ஷனை சூஸ் பண்ணி அவர் இந்த நிலைமைக்கு வரணும்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அதுதான் இப்போ அவர் தெரபிஸ்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. தெரபிஸ்ட்டும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அதிகமாக கிரேம் கிரியேட் பண்ணுறனால தான் உனக்கு இப்படி தோணுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அவனுக்கு ஒரு மாத்திரை தரேன்னு சில பில்ஸ் அவருக்கு தராங்க. இப்போ ஸ்டெஃபன் அந்த டேப்லெட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு அவரோட வீட்டுக்கு போகிறாரு. இப்போ நம்ம கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த ஒரு மாத்திரையை எடுக்கணுமா இல்லை அதை கக்கூசில் போட்டு ஃப்ளஷ் பண்ணணுமான்னு இப்போ நம்ம ஸ்டெஃபன் அந்த மாத்திரை எடுத்துக்கிறதா சூஸ் பண்ணுவோம். ஸ்டெஃபன் அந்த மாத்திரை எடுக்கிறது மூலமா அவனுக்கு நிறைய கிரியேட்டிவிட்டி பவர் இல்லாமல் போகுது. இதனால அவன் கேம் ரொம்பவும் மொக்கையாக இருக்கு. இந்த ஒரு கேம் ரொம்பவே ஆவரேஜாக இருக்கு. அதனால நாங்கள் இதுக்கு 2.5 ரேட்டிங் தரோம்னு அந்த ரிவியூவர் சொல்றாங்க. இதனால ஸ்டெஃபன் ரொம்பவும் கோவமாகறான். நான் மறுபடியும் அட்டன் பண்ண போறேன்னு சொல்றான். இதோட இந்த ஒரு எண்டிங் முடியுது. இப்போ நம்ம அந்த மாத்திரையை ஃப்ளஷ் பண்ண என்ன நடக்கும்னு பார்ப்போம். இப்போ ஸ்டெஃபன் கிட்ட அவங்க தெரபிஸ்ட் கொடுத்த அந்த ஒரு டேப்லெட் இருக்கு. அந்த ஒரு டேப்லெட்டை யூஸ் பண்ணாம பாத்ரூம்ல போட்டு ஃப்ளஷ் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் ரொம்ப நாட்கள் உட்காந்து சின்சியராக ஒரு கேமை கிரியேட் பண்ணுறான். அந்த ஒரு கேமை சப்மிட் பண்ண வேண்டிய டேட்டில் சப்மிட் பண்ணுறான். ஆனால் அந்த ஒரு கேம் கிராஷ் ஆகுது. அது காரணம் என்னென்னா அந்த ஒரு கேம் ரொம்பவும் கஷ்டமாக இருக்கணும்னு அவன் நிறைய பார்த்து யூஸ் பண்ணியிருப்பான். இதனால் அந்த ஒரு கேம் கிராஷ் ஆகுது. அதனால் நீங்கள் எனக்கு இன்னும் நிறைய டைம் தாங்கன்னு ஸ்டெஃபன் கேட்குறான். அதனால் மோகனும் நீ டைம் எடுத்துக்கோன்னு சொல்கிறாரு. இப்போ அங்கே இருக்கிற கோலின் ட்ரிக் மேன் அவங்ககிட்ட ஒரு கேசட்டை கொடுக்குறாரு. இந்த கேசட் யாரோடையதுனா ஜெரம் எஃப் டேவிஸோடையது. அவரை பற்றின பயோகிராஃபி தான் அந்த ஒரு கேசட்டில் இருக்குது. இதை இப்போ ஸ்டெஃபன் வாங்கிட்டு அவரோட வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டெஃபன் அந்த ஒரு கேசட்டை ப்ளே பண்ணி பார்க்குறாரு. அதில் ஜெரம் எஃப் டேவிஸை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. உண்மையாலுமே ஜெரம் எஃப் டேவிஸ் கேமுக்காக அவர் ஒய்ஃபை கொலை பண்ணிட்டாரு. கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் ஒய்ஃபோட பிளட் எடுத்துக்கிட்டு அவரோட வீட்டில் ஒரு சிம்பிள் வரைஞ்சிருப்பாரு. இந்த சிம்பிள் எதை மீன் பண்ணுதுன்னா இந்த படத்துடைய கான்செப்ட் எதை மீன் பண்ணுது. நேராக வந்துட்டு இருக்கிற ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம ஒரு கொஸ்டினை கேட்டோம்னா அது ரெண்டாக பிரியும். அதே தான் இந்த படத்தோட கான்செப்ட். அதே தான் ஒரு சிம்பிளாக யூஸ் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி ஜெரமுக்கு சில இமேஜினேஷன் வரும். அந்த இமேஜினேஷனில் ஒரு டீமன் மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்கும். அந்த ஒரு ஃபேஸ் தான் ஒரு பேண்டர்ஸ்நாட்ச் புக்கோட லோகோ வச்சிருப்பாரு. அந்த ஒரு லோகோவை தான் இவனும் அவனோட கேமுக்கு லோகோவாக வச்சிருக்கான். இப்போ இந்த வீடியோலேயே ஆல்டர்னேட்டிவ் டைம் லைன் மல்டிவேர்ஸ்னு நிறைய கான்செப்ட் பற்றி சொல்கிறாங்க. இதனால் ஸ்டெஃபனுக்கு ரொம்பவும் கோவருது. இப்போ இந்த இடத்துலயே நம்மக்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ ஸ்டெஃபனு கோவம் வந்து அந்த ஒரு கம்ப்யூட்டரை உடைக்கணுமா? அப்படி இல்லைனா ஸ்டெஃபன் அந்த கோபத்தை இக்னோர் பண்ணுமான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஸ்டெஃபன் அந்த கம்ப்யூட்டரை உடைக்கதா சூஸ் பண்ணுவோம். அப்படி மட்டும் ஸ்டெஃபன் அந்த கம்ப்யூட்டர் உடைச்சானா அவனால் கேமை கிரியேட் பண்ண முடியாது. அதனால் அந்த ஒரு எண்டிங் அப்படியே முடிஞ்சு போயிடும். இப்போ நம்ம ஸ்டெஃபன்
ஸ்டெஃபன் கோவப்படாம அவனோட கோவத்தை இக்னோர் பண்ணா என்ன பார்ப்போம். இப்போ ஸ்டெஃபன் கோவத்தை ரொம்ப இக்னோர் பண்ணிக்கிட்டு அடுத்து நம்ம கேமை எந்த வழியில் கொண்டு போகணும்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போதான் அவன் கண்ணில் ரெண்டு பொருள் மாட்டுது. ஒன்று அவனோட ஃபேமிலி ஃபோட்டோ, இன்னொரு புக்கு. இதுதான் நம்மக்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிற அடுத்த ஒரு ஆப்ஷன். இப்போ இந்த ரெண்டில் அவன் எதை சூஸ் பண்ணணும்? நம்ம இப்போ ஸ்டெஃபன் அந்த ஃபோட்டோவை எடுக்கிறத எடுத்துக்குவோம். அவர் ஸ்டெஃபன் அந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே தூங்குறான். இப்போ ஸ்டெஃபனுக்கு ஒரு கனவு வருது. இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டெஃபனுடைய கனவில் அவன் முன்னாடி ஒரு மிரர் இருக்குது. அந்த ஒரு மிரரில் கை வைக்கிறான். அந்த மிரர் வழியாக அடுத்த டைமென்ஷனில் போகிறான். அந்த ஒரு டைமென்ஷனில் இவன் ரொம்பவும் சின்ன பையனாக இருக்கான். அதாவது அவன் டைம் ட்ராவல் பண்ணி பின்னாடி போயிருக்கான். அப்போ அவன் அவன் கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஹேபிட்டால் அவன் கட்டில் பின்னாடி ஒடிச்சு வைக்கிறான். அப்போ அவங்க அப்பா வந்து அந்த ஒரு டாலை தொலைவுறாரு. இப்போ ஸ்டெஃபன் கண்ணு முடிச்சு பார்க்குறான். இதெல்லாம் கனவுன்னு புரிஞ்சுக்கிறான். இதுக்கப்புறம் எப்படியாவது அந்த கேமை முடிச்சாலும் சொல்லிக்கிட்டு ஸ்டெஃபன் எழுந்து கேமை கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ தான் அவனுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது. திடீர்னு அவனே அறியாமல் டீ கப் எடுத்து அந்த கம்ப்யூட்டரில் ஊற்ற ட்ரை பண்ணுறான். அப்போ தான் ஸ்டெஃபன் என்னை நீங்கள் யாரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் யாருன்னு சொல்லுங்கன்னு கேட்குறான். அப்போ அவனோட மானிட்டரில் சில விஷயங்கள் வருது. இப்போ ஸ்டெஃபனுடைய மானிட்டரில் நான் உன்னை நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துட்டு இருக்கேன், நீ என்னென்ன முடிவு எடுக்கணுமோ அதை நான் தான் சூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு வருது. இதை பார்த்தோட ஸ்டெஃபனுக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்குறான். இப்போ மறுபடியும் சில லெட்டர்ஸ் வருது. நெட்ஃப்ளிக்ஸுங்கிறது 21st century இருக்கிற ஒரு என்டர்டெய்னிங் பிளாட்ஃபார்ம். அதில் தான் அவனை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு அதில் வருது. இதை பார்த்தோம் ஸ்டெஃபன் மறந்து போகிறான். ஏன்னா ஸ்டெஃபன் இருக்கிறது 1984. அப்போனா இவனை யாரோ ஃபியூச்சர்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு இவன் புரிஞ்சுக்கிறான். இப்போ அந்த இடத்துக்கு பீட்டர் வராரு. பீட்டர் கிட்ட என்னை யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு ஸ்டெஃபன் சொல்கிறான். இதனால பீட்டர் ஸ்டெஃபன் அவங்க தெரபிஸ்ட் கிட்ட கூப்பிட்டு போகிறாரு. அவங்க தெரபிஸ்ட் கிட்ட என்னை யாரோ 21st century கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு ஸ்டெஃபன் சொல்கிறான். அதுக்கு அந்த தெரபிஸ்ட் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது எல்லாமே அவன் டெலிஷன் சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டவன் ஸ்டெஃபனுக்கு ரொம்பவும் கோவருது. ஏன்னா அவங்க தெரபிஸ்ட் கிட்ட அவன் எப்போ சொன்னாலுமே அவங்க ஏதோ ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால கோவத்தில் அங்கே இருக்கிற காஃபி எடுத்து அந்த தெரபிஸ்ட் மேலே ஊற்றுறான். இப்போ அந்த தெரபிஸ்ட் ரொம்பவும் கோவமாகி அவங்க கிட்ட இருக்கிற கத்தி எடுத்து ஸ்டெஃபனை கொலப்பான ட்ரை பண்ணுறாங்க. ஸ்டெஃபன் அந்த இடத்துல தப்பிச்சு போகலான்னு சொல்லும்போது அந்த இடத்துல கட்டின சவுண்ட் வருது. அப்போ தான் தெரியுது அந்த இடத்துல ஒரு டேரக்டர் ஒரு மூவிக்காக கிளைமேக்ஸ் போர்ஷன் ஷூட் பண்ணிட்டு இருக்காருன்னு. இதெல்லாம் ஒரு மூவி தான், நாங்கள் சும்மா ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷன் ஷூட் பண்ணிட்டு இருந்தோன்னு அந்த டேரக்டர் சொல்கிறாரு. இதோட இந்த ஒரு எண்டிங் முடியுது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே ஸ்டெஃபன் அந்த தெரபிஸ்ட்டை மீட் பண்ணனால. இதே நம்ம இதுக்கு முன்னாடி இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு தந்திருந்தேன், இதே ஸ்டெஃபன் அந்த தெரபிஸ்ட்டை மீட் பண்ணாமல் அந்த கோழினை பார்த்துருந்தா என்ன நடந்திருக்குன்னு. இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம். இப்போ ஸ்டெஃபனுடைய அப்பாவான பீட்டர் ஸ்டெஃபனை தெரபிஸ்ட் கிட்ட கொண்டு வந்திருக்காங்க. அந்த இடத்துல அவன் கோழினை பார்க்குறான். கோழினை பார்த்தனால கோழினை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவன் பின்னாடியே போகிறான். இப்போ கோழி ஸ்டெஃபனை பார்த்து நீ அந்த கேமை முடிச்சிட்டான்னு கேட்குறாரு. அதுக்கு ஸ்டெஃபன் நான் என் மைண்டு கூட சண்டை போட்டுட்ருக்கேன்னு சொல்கிறான். அதுக்கு கோழி நீ ஏதோ பிரச்சனை மாட்டிக்கிட்ட, நீ என் கூட வான்னு சொல்லிக்கிட்டு கோழினுடைய வீட்டுக்கு ஸ்டெஃபனை கூப்பிட்டு போகிறாரு. இப்போ கோழினுடைய வீட்டில் கோழினுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க பேர் கிட்டி. கோழினுக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்க பேர் பவுல் பிட்மேன். இப்போ கோழின் அவங்க எல்லாரையும் அறிமுகப்படுத்திட்டு ஸ்டெஃபன் ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறாரு. அந்த இடத்துல உனக்கான மருந்து இதுதான் சொல்லிக்கிட்டு ஒரு ட்ரக் எடுத்து காமிக்கிறாரு. இந்த ஒரு ட்ரக்ஸை நம்ம போகன் படத்துலையும் பார்த்துருப்போம். அந்த ஒரு ட்ரக்ஸ் தான் இப்போ அவங்ககிட்ட கொடுக்குறாரு. இப்போ ஸ்டெஃபனும் கோழினும் அந்த ஒரு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கோழி நிறைய விஷயங்களை ஸ்டெஃபன் கிட்ட சொல்கிறான். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நிறைய டைம் லைன் இருக்குது, ஆல்டர்னேட்டிவாக நிறைய யூனிவர்ஸ் இருக்குன்னு சொல்கிறான். இது எல்லாத்தையுமே கேட்ட ஸ்டெஃபனுக்கு ஒன்றும் புரியல. இதனால கோழின் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கான். நீ வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஒரு உலகங்கிறது நீ சூஸ் பண்ண டிசிஷன் தான். இதே நீ வேற ஒரு டிசிஷன் யூஸ் பண்ணினா வேற ஒரு ரியாலிட்டி நடக்கும்னு கோழின் சொல்கிறாரு. உதாரணத்துக்கு அதனோட ஒரு எக்ஸாம்பிளாக காட்டேன்னு சொல்கிறாரு. இப்போ நீ இந்த உலகத்தில் இறந்து போயிட்டேன்னா இன்னொரு உலகத்தில் நீ ஒரு உலகத்தை வாழ்வேன்னு சொல்கிறாரு. அப்படி நம்பலேனா நீ இந்த மாடிலேருந்து கீழே விழு, நீ இந்த ரியாலிட்டியில் இறந்து போயிருவ ஆனால் வேறு ரியாலிட்டியில் உயிரோடு இருப்பேன்னு கோழின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த இடத்துல நம்மக்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க. இப்போ இந்த இடத்துல ஸ்டெஃபன் உழுணுமா இல்லை கோழின் உழுந்து இறந்து போகணுமா? இப்போ நம்ம ஸ்டெஃபின் உழுந்து இறந்து போகிறதான்னு நினச்சிக்குவோம். இப்போ ஸ்டெஃபன் அந்த மாடிலேருந்து குதிக்கிறான். இதனால் ஸ்டெஃபன் இறந்து போகிறான். அவன் உருவாக்கின கேம் பாதியில் நிற்குது. அந்த ஒரு கேமை வேற ஒரு கிரியேட்டர் எடுத்து ஒர்க் பண்ணுறாரு. அந்த ஒரு கேமை ஃபினிஷ் பண்ணி ரிவ்யூக்கு அனுப்புகிறாங்க. அந்த கேமை ரிவ்யூ பண்ணுறவங்க இந்த கேம் ரொம்பவும் கொடூரமாக இருக்குது, இந்த கேமை கிரியேட் பண்ண கிரியேட்டர் பாதியிலே இறந்து போயிட்டாரு, இதை வேற ஒருத்தர் தான் உருவாக்குனாரு, பட் இந்த கேம் ரொம்பவும் மொக்கையாக இருக்குது, இதுக்கு நாங்கள் 2.5 ஸ்டார் தரோம்னு சொல்லிக்கிட்டு அந்த ஒரு ரிவ்யூவர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஸ்டெஃபன் குதிச்சதுக்கு பதிலாக கோழின் குதிச்சுனா என்ன நடந்துருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ கோழின் ஸ்டெஃபனை பார்த்து நீ இந்த மாடிலேருந்து குதின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஸ்டெஃபன் நான் குதிக்க மாட்டேன், நீங்களே குதிங்கன்னு சொல்கிறான். இதனால் கோழினும் அந்த ஒரு மாடிலேருந்து குதிச்சு இறந்து போகிறாரு. இப்போ இந்த இடத்துக்கு கிட்டி வராங்க. கிட்டி வந்து யஸ் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. இதனால் ஸ்டெஃபனுக்கு என்ன சொல்கிறேனே தெரில. இப்போ ஸ்டெஃபன் கண்ணு முழிச்சு பார்க்குறான். இது எல்லாமே ஒரு ட்ரீம்னு புரிஞ்சுக்கிறான். அதாவது ஸ்டெஃபன் அந்த தெரபிஸ்ட்டை பார்க்கவே போல. அந்த தெரபிஸ்ட்டை பார்க்க போகிற சமயத்தில் காரில் தூங்கிட்டு இருந்திருக்கான். அப்போ அவனுக்கு இந்த கனவு வந்திருக்கு. அவன் உண்மையாலுமே தெரபிஸ்ட்டை மீட் பண்ண போல. அப்போ அவன் கோழினையும் பார்க்கல. இவ்வளோ நேரம் இங்கே பார்த்தது எல்லாமே ஒரு கனவு. இப்போ தான்
அவன் அந்த ஒரு கார்ல உட்காந்துக்கிட்டு தெரபிஸ்ட்டை பார்க்க போறான். இப்போ ஸ்டெஃபன் அங்கே தெரபிஸ்ட் மீட் பண்ணி நீங்க சொன்ன பிரிஸ்கிரிப்ஷன்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், பட் தான் எனக்கு இன்னும் ஹாலுசினேஷன் வந்துகிட்டே தான் இருக்குன்னு ஸ்டெஃபன் சொல்றான். இதனால் அந்த ஒரு தெரபிஸ்ட் நான் இன்னொரு மாத்திரை தரேன்னு சொல்லிக்கிட்டு அந்த ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க. இப்போ அந்த ஒரு மாத்திரையை ஸ்டெஃபன் யூஸ் பண்றான். இப்போ அடுத்த நாள் காலையில் ஸ்டெஃபன் டக்கர் சாப்பிட்டுக்கு போறான். அங்கே போய் பார்க்கும்போது கோழின் இருக்குமான்னு அங்கே இல்லை. அதனால ஸ்டெஃபன் மோகனை பார்த்து கோழின் எங்கன்னு கேட்குறான். அதுக்கு மோகன் அவன் ஏடபிள்யூஓஎலுக்கு போயிருக்கான்னு சொல்கிறான். ஏடபிள்யூஓஎல்னா அது ஒரு கேமிங் கம்பெனி மாதிரி, அங்கே போயிருக்கான்னு சொல்லிக்கிட்டு மோகன் சொல்கிறாரு. இப்போ ஸ்டெஃபன் அந்த டக்கர் சாஃப்டில் இருக்கும்போது அவங்ககிட்ட ஒரு பையன் ஒரு கேசட் கொடுக்குறான். இந்த ஒரு கேசட்டை கோழின் தான் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார்னா அவன் கொடுக்குறான். இந்த ஒரு கேசட் தான் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், ஜெரமியோட அந்த ஒரு கேசட் தான். இப்போ ஸ்டெஃபன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு கேசட்டை யூஸ் பண்ணி பார்க்குறான். அந்த ஒரு கேசட்டில் ஜெரோமி எஃப் டேவிஸை பற்றி நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருக்கு. ஜெரோமி அவரோட ஒய்ஃபையை கொலை பண்ணி அந்த பிளட்டில் எழுதியிருக்காருன்னு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த ஸ்டெஃபன் அப்படியே எழுந்து மேலே பார்க்குறாரு. அப்படி மேலே பார்க்கும்போது ஸ்டெஃபனுமே அதே மாதிரி சிம்பிளாக வரைஞ்சி வச்சிருக்காரு. உண்மையிலுமே நம்ம ஜெரோமி மாதிரி ஒரு சைக்கோவை மாறிட்டு இருக்கோமோன்னு நினச்சிட்டு இருக்கான். இதனால ஸ்டெஃபன் ரொம்பவும் பயந்து போய் அன்னைக்கு நைட்டு தூங்குறான். அப்படி தூங்கி எடுத்தாலும் காலையில் எழுந்து பார்க்கும்போது மறுபடியும் அந்த ஒரு கேமை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த மானிட்டரில் மறுபடியும் அந்த ஒரு சிம்பிள் வருது. அவன் சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையுமே அந்த ஒரு சிம்பிள் அவன் கண்ணுக்கு தெரியுது. இதனால் அவன் மென்டலி பாதிக்கப்படுறான். என்னை யாரோ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கு, ப்ளீஸ் என்னை விடுங்கன்னு ஸ்டெஃபன் சொல்கிறான். இப்போ அந்த இடத்துக்கு பீட்டர் வராரு. பீட்டர் கிட்ட ஸ்டெஃபன் சொல்றான், நான் என் கண்ட்ரோலே இல்லை, என்னை யாரா கண்ட்ரோல் பண்றாங்க, ப்ளீஸ் இங்க இருந்து போயிருங்கன்னு ஸ்டெஃபன் சொல்றான். பட் இருந்தாலும் பீட்டர் அந்த இடத்துக்கு போற மாதிரி தெரியல. இப்போ ஸ்டெஃபன் பக்கத்துக்கு அந்த ஒரு பவுல் எடுத்து பீட்டர் அடிக்கிறான். இதனால பீட்டர் அந்த இடத்துல இறந்து போறாரு. பீட்டர் இறந்து போன இந்த ஒரு நேரத்தில் ஸ்டெஃபனுக்கு ஒரு கால் வருது. அந்த காலை பண்றது யாருன்னா மோகன் தான். மோகன் இந்த மாதிரி மண்டேல எனக்கு வந்து கேமை சப்மிட் பண்ணணும்னு சொல்றாரு. இதனால ஸ்டெஃபனுக்கு வர வழி தெரியல, மறுபடியும் கேமை கிரியேட் பண்ண போறாரு. இப்போ மோகனுடைய டக்கர் சாஃப்ட் ஆஃபீஸ்க்கு கோழினுடைய ஒய்ஃபான கிட்டி போறாங்க. இந்த மாதிரி கோழி ரொம்ப நாளா காணாம போயிட்டாரு, அவ எங்க தான் இருக்கான்னு கேக்குறதுக்காக தான் இப்ப அவங்க வந்திருக்காங்க. அங்க இருக்கிற பையனும் கோழி என்கிட்ட ஒரு கேசட் தந்தாரு, அந்த ஒரு கேசட்டை ஸ்டெஃபன் ஒரு பையன் கிட்ட கொடுன்னு சொன்னாரு, அப்பதான் அவரை கடைசியா பார்த்தேன்னு அந்த ஒரு பையன் சொல்றான். அதனால கிட்டிங்கிற அந்த ஒரு பொண்ணு ஸ்டெஃபன் மீட் பண்றதுக்காக ஸ்டெஃபனுடைய வீட்டுக்கு போறாங்க. இப்ப இந்த பக்கம் ஸ்டெஃபன் அவங்க அப்போட பாடியை என்ன பண்ணு வச்சுட்டு இருக்கான். இப்ப இந்த இடத்துல நம்ம கிட்ட ஒரு கிருஷ்ணன் கேக்குறாங்க, ஸ்டெஃபன் அவங்க அப்போட பாடியை புதைக்கணுமா இல்ல கண்ட துண்டமா வெட்டணுமான்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம ஸ்டெஃபன் அவங்க அப்பா பாடியை புதைக்கிறத எடுத்துக்குவோம். இப்போ ஸ்டெஃபன் அவங்க அப்போட பாடியை புதைக்கலான் இருக்கான். இந்த ஒரு நேரத்தில் அவங்க வீட்டோட காலிங் பெல்ல யாரை தட்டுறாங்க, அது யாருன்னு பார்த்தா கோழினுடைய ஒய்ஃபான கிட்டி தான். கிட்டி வந்து கோழி நீ பார்த்தியான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஸ்டெஃபன் அவன் பார்க்கவேன்னு சொல்லிக்கிட்டு கிட்டி இந்த வீட்டு விட்டு அனுப்புகிறாங்க. கிட்டி போனதுக்கப்புறம் அவங்க அப்போட பாடியை அவங்க வீட்டில் இருக்கிற தோட்டத்தில் போச்சுக்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு பக்கத்து வீட்டு நாய் வந்து அந்த ஒரு குழியை தோண்டி எடுத்துருது. இதனால போலீஸ் அவங்க அப்பாவை கொலை பண்ண குற்றத்துக்காக ஸ்டெஃபனை ஜெயிலில் போடுறாங்க. ஸ்டெஃபன் ஒரு கேம் உருவாக்குறதுக்காக அவங்க அப்பாவே சாகடிச்சிட்டு சொல்லிக்கிட்டு டக்கர்ஸ் ஆஃப் நிறுவனத்தையே க்ளோஸ் பண்ணுறாங்க. இன்னி வரைக்குமே கோழின் ரிக்மன் எங்கே போனாங்கன்னு யாருக்குமே தெரில. இது எல்லாத்தையுமே நியூஸாக ஸ்டெஃபன் ஜெயிலில் உட்காந்து பார்த்துருக்காரு. இப்போ இந்த ஒரு எண்டிங்கில் அந்த ஒரு கேமை கிரியேட் பண்ணல, அதனால இந்த ஒரு எண்டிங்கும் முடியுது. இப்போ இதே நம்ம ஸ்டெஃபன் அவங்க அப்போட பாடியை புதைக்காமல் கண்டந்துடமாக வெட்டினா நடக்குங்கிறத பார்ப்போம். இப்போ ஸ்டெஃபன் என்ன பண்ணுறான்னா அவங்க அப்போட பாடி எடுத்துக்கிட்டு கண்டந்துடமாக வெட்டுறான். அதுக்கப்புறம் அவங்க அப்போட டெட் பாடி எடுத்துக்கிட்டு அந்த ரூம் ஃபுல்லாக சிம்பிள்ஸாக வரைகிறான். இதே மாதிரி தான் ஜெரமும் வரைஞ்சிருப்பாரு. இப்போ ஸ்டெஃபன் ரொம்பவும் கஷ்டப்பட்டு ரொம்ப நாட்கள் உட்காந்து ஒரு கேமை ரெடி பண்ணுறான். அந்த ஒரு கேமை ரிவ்யூக்கு அனுப்புகிறான். இந்த கேமுக்கு 5 out of 5 தராங்க. இதுக்கப்புறம் போலீஸ்க்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. ஸ்டெஃபன் அவங்க அப்பாவே சாக அடிச்சு தான் இந்த ஒரு கேம் உருவாகியிருக்கான்னு. அதனால அந்த கேமோட ப்ராடக்ட் எல்லாத்தையுமே சீஸ் பண்ணுறாங்க. ஸ்டெஃபனை தூக்கி ஜெயிலில் போடுறாங்க. ஸ்டெஃபன் இதெல்லாம் உட்காந்துக்கிட்டு டிவியில் பார்த்துருக்காரு. ஸ்டெஃபனோட இந்த ஒரு பேண்டர்ஸ்நாட்ச்ங்கிற கேம் அந்த வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த ஒரு கேமில் ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம எப்படி இந்த படத்தை நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கணும், அதே மாதிரி அந்த ஒரு கேமும் இருக்கும். இதனால அந்த ஒரு கேமை பத்தி ஒரு பெண்ணுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. அது யாருன்னா கோலின் ரிக்மனுடைய பொண்ணான பால் பிட்மேன் தான். பால் பிட்மேனுக்கு இந்த ஒரு கான்செப்ட் பிடிச்சு போனதுனால இதே நம்ம ஒரு மூவி எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. இதனால பால் பிட்மேன் நெட்ஃபிளிக்ஸ்க்காக ரொம்ப செலவு பண்ணி ஒரு படத்தை எடுக்கிறாங்க. அந்த ஒரு படத்தை தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கோம். இப்படி நிறைய விஷயங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கனால அவங்க மென்டலி பிரேக் டவுன் ஆகிறாங்க. அதனால அவங்களும் ஸ்டெஃபன் மாதிரி பிஹேவ் பண்ணி மென்டலி பாதிக்கப்படுறாங்க. இதோட இந்த ஒரு எண்டிங்கும் முடியுது. நான் இதுக்கு முன்னாடி சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, பட் அதனால நான் திருப்பி சொல்கிறேன். ஒரு வாட்டி ஸ்டெஃபன் அவங்க வீட்டில் திங்க் பண்ணி பார்த்துருக்கும் போது ரெண்டு பொருளை பார்ப்பான். ஒன்னோட ஃபேமிலி ஃபோட்டோ, இன்னொன்று ஒரு புக்கு. அப்போ அவன் ஃபேமிலி ஃபோட்டோவை எடுக்கும் போது என்ன நினச்சுங்கிறத நம்ம பார்த்தோம். இதே நம்ம அந்த ஒரு புக்கு எடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்க்கவே இல்லை. இப்போ நம்ம அந்த புக்கு எடுத்துருந்தா நடக்குங்கிறத பார்ப்போம். இப்போ அன்றைக்கி நைட் ஸ்டெஃபன் அந்த ஒரு புக்கு எடுத்துக்கிட்டே படு தூங்குறாரு. அப்படி தூங்கும் போது ஸ்டெஃபனுக்கு ஒரு கனவு வருது. அந்த ஒரு கனவில் ஸ்டெஃபன் அவங்க அப்பா கிட்டே போகிறான். அவங்க அப்பா கிட்டே ஒரு கீ இருக்குது. அந்த கீ எடுத்து அவங்க வீட்டில் இருக்க ஒரு லாக்கருக்கு போகிறான். அந்த லாக்கரில் ரெண்டு பாஸ்வேர்டு நம்ம காமிக்கிறாங்க. இதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆப்ஷன்.
ஒரு ஆப்ஷன் என்னன்னா டாய்ங்கிற ஆப்ஷன், இன்னொன்று பேக். இப்போ நம்ம டாய்ங்கிற அந்த ஒரு பாஸ்வேர்டை போடுவோம். அந்த ஒரு பாஸ்வேர்டை போடும்போது அவனோட லாக்கரில் ஒரு பொம்மை இருக்கு. அந்த பொம்மை எதுனா அவன் சின்ன வயசில் தொலைஞ்சு போனால் அந்த ஒரு ராபிட் ஆய் தான். இப்போ அவன்கிட்ட அந்த ராபிட் ஆய் இருக்கு. இதை வச்சு டைம் ட்ராவல் பண்ணி அவனோட சின்ன வயசுக்கு போகிறான். சின்ன வயசில் போனதுக்கப்புறம் அந்த ஒரு ராபிட்டால் அவன் பக்கத்தில் வச்சிடறான். இதனால சின்ன வயசில் இருக்கிற ஸ்டெஃபன் எழுந்து பார்க்கும்போது அவங்ககிட்ட ஒரு ராபிட் டால் இருக்கும். அந்த ஒரு டால் எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா கூட சேர்ந்துக்கிட்டே ஊருக்கு போகிறான். அப்படி ஊருக்கு போகும்போது அந்த ஒரு ரயில் ஆக்சிடென்ட் ஆகி அவங்க அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு ஸ்டெஃபன் இறந்து போகிறான். இதனால ஃபியூச்சரில் இருக்கிற ஸ்டெஃபனும் மிஸ்டீரியஸாக இறந்து போகிறான். இது எல்லாமே ஒரு கனவு தான். இதே ஸ்டெஃபன் அந்த கனவில் டாய்ங்கிற பாஸ்வேர்டு போடாமல் பேக்குங்கிற பாஸ்வேர்டு போட்டு நினைக்கங்கிறத பார்ப்போம். பேக்னா ப்ரோக்ராம் அண்ட் கண்ட்ரோல். இப்போ இந்த லாக்கரை ஓப்பன் பண்ணும்போது அந்த லாக்கருக்குள்ளே சில ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஃபைல் எடுத்து பார்க்குறான். அதில் சில வீடியோஸும் இருக்குது. அந்த வீடியோஸை பார்க்கும்போது இது எல்லாமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னு புரிஞ்சுக்கிறான். சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா இவனை வச்சு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. இதனால தான் ஸ்டெஃபனுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குதுன்னு ஸ்டெஃபன் புரிஞ்சுக்கிறான். இப்போ ஸ்டெஃபன் கனவுலேருந்து எழுந்து பார்க்கும்போது அவங்க அப்பா கிட்டே போகிறான். அவங்க அப்பா கிட்டே போய் இவ்வளோ நாள் நீங்கள் தானே கண்ட்ரோல் பண்ணுறீங்களான்னு கேட்குறான். அதுக்கு அவங்க அப்பா நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறாரு. ஆனால் ஸ்டெஃபன் அவன் கனவுல பார்த்து தான் உண்மை நினச்சிக்கிட்டு அவங்க அப்பாவை சாகடிச்சிடறான். இதுக்கப்புறம் ஸ்டெஃபன் என்ன பண்ணுவார் நமக்கு நல்லாவே தெரியும். ஸ்டெஃபன் அவங்க அப்பாவை புதைப்பார். அந்த ஒரு பணத்தை அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற நாய் கண்டுபிடிச்சிடும். அதனால் ஸ்டெஃபனை ஜெயிலில் போடுவாங்க. இப்போ ஸ்டெஃபன் உருவாக்குற அந்த ஒரு கேமை ரிவ்யூவர் பார்க்குறாங்க. இந்த கேம் ரொம்ப மொக்கையாக இருக்குது, இதுக்கு நாங்கள் 2.5 ஸ்டார் தரோம்னு சொல்லிக்கிட்டு அந்த ஒரு கேமை முடிக்கிறாங்க. இதோட பிளாக்மிரர் பாண்டர்ஸ்நாட்ச்ங்கிற இந்த ஒரு படம் முடியுது. இதில்னா ஒரே ஒரு எண்டிங்கில் தான் 5 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 வாங்கியிருப்பாங்க. அதாவது ஸ்டெஃபன் அவங்க அப்பாவை சாகடிச்சு அவங்க அப்பாவை கண்டுந்தனமாக விட்டுவார். அப்போ தான் அவனுக்கு 5 அவுட் ஆஃப் 5 ஸ்டார் கிடைக்கும். இதை தவிர நீங்கள் வேறு ஏதாவது எண்டிங்கை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வேறு ஒரு எண்டிங் தான் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு பிளாக்மிரர் பாண்டர்ஸ்நாட்ச்ங்கிற இந்த ஒரு படம் புரிஞ்சிருக்கும். வெயிட் இன்னும் படம் முடியல. இப்போ தான் அந்த படத்தோட மிகப்பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே ஸ்டெஃபனோட ஒரு கனவு. நம்ம ஸ்டார்டிங்கிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்த எல்லாமே ஸ்டெஃபனோட ஒரு கனவு தான். ஸ்டெஃபன் அந்த டக்கர் சாப்பிட்டுக்கு போகிறதுக்காக ஒரு பஸ்ஸில் ஏறியிருப்பான். அந்த பஸ்ஸில் அவன் பாட்டு கேட்டுகிட்டே போயிருக்கான். அப்போ அவன் தூங்கியிருக்கான். அப்போ அவன் அந்த கம்பெனியில் சேர்ந்ததுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடக்குங்கிறத யோசிச்சு பார்த்துருக்கான். அது எல்லாத்தையும் தான் நம்ம படமாக பார்த்துருக்கோம். இப்போ ஸ்டெஃபன் அந்த மியூசிக் கேட்டுக்கிட்டே எழுந்து பார்க்குறான். இதோட இந்த படம் முடியுது. இப்போ நான் இவ்வளோ நேரம் அவங்ககிட்ட ஆப்ஷன் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஒரு ஆப்ஷன் என்ன, நான் மூவி டவுன்லோட் பண்ணி பார்த்தா கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. இது எல்லாமே நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தா மட்டும்தான் இந்த ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அப்படி நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்காம டவுன்லோட் பண்ணிங்கன்னா எல்லா எண்டிங் இருக்கிற ஒரு பர்ஃபெக்டான மூவி தான் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த மூவி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கிற இமெயில் ஐடி கடன் வாங்கியாது, இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சிக்க மிஸ்டர் ஹாலி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாள் வீடியோவில் பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் பாய் கைஸ்.